நண்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து செட்டு பைசான்னு ஒன்று ரெடி பண்ணியாச்சு. அவர் கஸ்டமர் கொடுக்குறது முன்னாடி நம்ம வந்து ஒன்ஸ் ஆடியோ செக்அப் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த ஃபஸ்ட் சேனலில் ஆல்ரெடி இன்புட் கொடுத்துட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட் சேனலில் ரெண்டாவது சேனல் கொடுக்குறேன். செகண்டு இது ஃபஸ்ட்டு. பாருங்கள், இது வந்து மூணாவது சேனலில் மூணு. அப்படி இருந்தாட்டு வந்துடலாம் நாலாவது சேனலுக்கு. ஏன்னா கஸ்டமருக்கு நம்ம அனுப்பறதுக்கு இது நாலு. இது கடைசியாக ஒரு சேனலை செக் பண்ணிடலாம். கடைசி சேனல் செக் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே கஸ்டமர் கொடுக்குறது முன்னாடி ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு திருப்தி, அவங்களுக்கு ஒரு திருப்தி, அதுக்காக தான். பாருங்கள், இதை வந்து ஃபஸ்ட் பின் வந்து ஆடியோ இன்புட் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஆடியோ இன்புட் கொடுத்தாச்சு. செகண்ட் வந்து ஆடியோ இன்புட் நம்ம கொடுக்கல, அதனால் டெம்பரவரியாக நம்ம இன்புட் ஆடியோ இன்புட் கொடுத்துட்டு இங்கே கொடுக்குறோம். செகண்டு ஓகே. இப்போ வந்து தேர்டு, தேர்டு ஆடியோ அவுட்புட் கொடுத்துட்டு ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்து ஆடியோ இன்புட் கொடுக்குறோம். இதுவும் பாடுது. அப்படி பாருங்கள் ஃபோர்த்து, இது ஃபோர்த்து. பாருங்கள், ஒன்ஸ் எல்லாமே செக்அப் பண்ணிட்டா நம்மளுக்கும் திருத்தி அவனுக்கும் திருத்தி. அவ்வளோதான், அஞ்சு சேனலும் செக்அப் பண்ணிட்டோம். இது வந்து கஸ்டமருக்கு அனுப்பிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைன் பாருங்க, இது ஒன்லி செக்அப் பண்ணிட்டு முடிச்சு இதனுடைய இது பக்கம் தொடர்ந்து பார்ப்போம். நண்பர்களுக்கு வணக்கம், இது எம்எஸ்சி ஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு சார்ந்த ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து யூடியூப் சேனல் நம்ம பார்த்துட்டு ஆர்டர் சொல்லியிருக்க அப்படி பைஸ் சேனலில், அவருக்கு தான் அந்த பைஸ் சேனல் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கொடுத்துருக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் லூப் கொடுத்துருக்கோம். பாருங்கள், டென் லூப்பு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து, டென் லூப் கொடுத்துருக்கோம். நம்ம செய்கிற போர்டில் வந்து பார்த்திங்கன்னா டென் லூப் தான் கொடுப்போம். ஏன்னா கொஞ்சம் இது வந்து ரெண்டும் ஃபைவ் டூ டபுள் ஜீரோன்றதுனால கொஞ்சம் ஹீட் அதிகமாகிடும், அதுக்காக தான் ஃபைவ் லூப் கொடுத்துருக்கோம். சாரி, டென் லூப் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிடிசி ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஜோசிபாவில் டிடிசி ஃபைவ் டூ டபுள் ஜீரோ டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிடி 139 140. இது கொஞ்சம் அவர் கொஞ்சம் கெயின் கொஞ்சம் கம்மியாக கேட்டபடி அதனால் அங்கே பிடி 139 போட்டிருக்கு. இங்கே ஒரு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஆல்டர் பண்ணியிருக்கு கொஞ்சம் மைல்டாக வேணுன்றதுக்காக. அவர் வந்து என்ன கேட்டபடி இதுக்கு முன்னே ஒரு போர்டு அனுப்பணும் அவருக்கு சாம்பிள், அது கேட்டுவிட்டு அவர் ஆனால் கொஞ்சம் இது வந்து சவுண்டு அதிகமாக இருக்குது, நம்ம லெஃப்ட் ரைட் கேட்கும்போது கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்கணும், அதுக்கு தகுந்த கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருந்தது, அப்படி அதுக்காக ஆல்டர் பண்ணிட்டோம். அது பாருங்கள் பிடி 1 4 2 போட்டு இங்கே பிடி 139 ஒரு சிங்கிள் பீஸ் போட்டுட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கொஞ்சம் மைல்டாக வரும், கொஞ்சம் ஆல்டரும் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சேனலுக்கு 5.1 கேட்குறதுக்கு அஞ்சு சேனலுக்கு சப் இருக்குது அவருக்கு, ஏற்கனவே இருக்கும் அவர்கிட்ட, அதனால் அஞ்சு சேனலுக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பார்த்தா ஹெவியாக கொடுக்கும். ஏன்னா ஹீட் ஆகும்போது இந்த சில ஸ்க்ரூலாம் பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டாக வந்து மிளகிற டாப் மட்டும் கலந்து வந்துடும், அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இது கம்பல்சரி ஒரே மாதிரி கொடுத்துருக்கேன். குவாலிட்டி அதிகமாக இருக்குது, டென் லூப்பு ஹீட் அதிகமாக ஆகாது இருக்கிறதுக்காக. இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டீரியோவும் ஒரு சென்டருக்கு மோனோவும் போட்டிருக்கேன். இது வந்து இது ஒரு ஸ்டீரியோ, இது ஒரு ஸ்டீரியோ, இது ஒரு மோனோ, எல்லாமே சேர்த்து ஒரு லூப் பண்ணியாச்சு. பாருங்கள் பேக் சைடு காட்டுறேன், அது வந்து லூப்பு லூப் பாருங்கள், அந்த கனெக்ஷன் கனெக்ஷன் இணைக்கிறதுக்கு அவங்க எவே போட்டு லூப்பு. இது பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்னத்தை சென்டரில் ஒரு கேப் தெரியும், அது என்னென்னு கேட்காதிங்க, அது வந்து சின்ன மாஸ்பெட் போடுறதுக்காக லோ பட்ஜெட் செட்டு கேட்குறாங்களா அவங்களுக்கு செய்கிறதுக்காக. அது டிசைன் என்ன நம்ம கொடுக்கல யாருக்கணும், அவங்களுக்கு அடுத்த பதிவில் உங்களுக்கு அந்த டிசைன் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் சேனலில் அவங்க ஒரு சேனலுக்கு 200 வாட்ஸ் வேணும்னு கேட்குறாங்க, அதனால் ஒரு சேனலுக்கு 200 வாட்ஸ் வர மாதிரி கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 24:0 24 5A HD ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 10A கொடுத்துக்கலாம். அதுக்கு நான் 10A சொன்னான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சில பேர் 35:0 35 10A கொடுக்குறாங்க, ஒர்க் ஆகும், மாஸ்பெட் கம்பல்சரி ஓவராக ஹீட் ஆகும், சரிங்களா. இதில் வந்து என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே இன்வெர்ட்டர் போட்டு செக் பண்ணிட்டேன். இன்வெர்ட்டர் போட்டு பார்த்திங்கன்னா
அது வந்து 12 to 35 ஹெச்டி கன்வெர்ட்ரு. ஹெச்டி போடும்போது கம்பல்சரி சூடாகுது. சூடாகுதுன்றதுக்காக என்ன பண்ணால் சில ஆல்டர் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்குமே சிங்கிள் சேனலுக்குமே 10 லூப் போட்டு சிங்கிள் சேனல் பண்ணிட்டேன். அப்போ வந்து அது வந்து அதான் 30 அதுக்கு அவுட்புட்டே பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன் கொடுக்காது செக் பண்ணும்போது 40 வருது. அது லோடு கொடுத்து செக் பண்ணால் 36 37 39 வந்துடுது. அப்போ வந்து என்ன ஆகுது, அது கொஞ்சம் ஹீட் ஆகுது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கள், 12 to 24 கொடுங்க, கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கு அவருக்கு ஈரோடு அவருக்கு இப்போ இது பார்சல் அனுப்பிடுவோம். உங்களுக்கும் இது மாதிரி 5 சேனல் வேணும்னா நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் தான், வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்கள் நீங்கள் குவாலிட்டி சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் வேணான்றது உங்கள் பிரச்சனை, உங்கள் பர்சனல் விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா யாரும் நம்ம வற்புறுத்துறது அவங்கவுங்க விருப்பம். ஏன்னா செட்டு செய்கிறவங்க பணம் கொடுத்து வாங்குறவங்க அவங்கவுங்க பர்சனல் இஷ்யூஸு. இது கேட்குறவங்களுக்கு நான் ஸ்டாக் எதுவும் வைக்கிறதில்ல, கேட்குறவங்களுக்கு என்விஸ்க்கு மட்டும் தான் வச்சுருக்கேன். கேட்குறவங்களுக்கு அசம்பிள் பண்ணி தந்துடுறேன் அவ்வளோதான். இது 5 சேனல் கேட்ட விட்டு 5 சேனல் கொடுக்குறோம். இதெல்லாம் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் 56K போட்டால் வந்து மூணு பண்ணுறது, 2 சேனலும் மூணு பண்ணுறதுக்காக விட்டுருந்தது. அவருக்கு இப்போ 5 சேனல் அனுப்பிச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா நம்ம வாட்ஸ்அப்புக்கு வாங்க, நான் டீட்டெயில் சொல்கிறேன் என்ன ரேட்டு என்னன்னு. இதிலே பார்த்தீங்கன்னா இது 10 லூப் இருக்குது, இதிலே வந்து 12 லூப்பும் இருக்குது. இது வந்து 10 லூப்பு, இதிலே வந்து 12 லூப்பும் இருக்குது. 12 லூப் போட்டு செய்கிறதுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து 12 லூப்பு பாருங்க, 12 லூப் கரெக்டாக மேட்ச் பண்ணி கட் பண்ணிட்டு வந்துக்கிறேன். சப்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள், 12 லூப் யூஸ் பண்ணும்போது இந்த அளவு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கிட்டத்தட்ட இவ்வளோ கேப் வரும். இதில் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆனால் சப்புக்கு ஹீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் ஆயிரும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஹீட் சிங்க் அதிகமாக ஹெவியாக போடணும். கம்பெனி செட்லலாம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு கம்பெனி செட் ஒன்று சர்வீஸ் வந்துருச்சு, மோனோ போர்டு 4 MOSFET போட்டிருக்காங்க. அடியில் இருக்கிற கேபினட் ஃபுல்லாகவே ஹீட் சிங் தான், பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிட்டாங்க. இது எங்கடா நான் சர்வீஸ் வரும்போது சரி செக் பண்ணிவிட்டு இன்னும் 4 MOSFET இது மோனோக்கே 4 MOSFET மோனோ சிங்கிள் சேனலில் பிரிட்ஜ் பண்ணல, மோனோ சிங்கிள் சேனலில் 4 MOSFET போட்டுருக்குறாங்க. அப்போ ஹீட் சிங் எங்கே போடணும்னு சொல்லிட்டு பார்த்தா மேலே வந்து சிம்பிளாக ஒன்று கொடுத்துட்டாங்க பாருங்கள், இந்த சைஸ் கொடுத்துட்டாங்க மேலே. சரி சின்னதாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். இந்த சைஸ் மேலே வச்சு இது மாதிரி இதில் மாஸ்பெட்டில் லாக் பண்ணிட்டாங்க. இப்படி இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு செக் பண்ணும்போது சின்னதாக இருந்துச்சு, என்னடா சின்னதாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. கீழே இருக்கிற கேபினட் ஃபுல்லாகவே ஹீட் சிங்கு, ஹீட்டை குறைக்கிறதுக்கு வெளியில் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு பவர் இன்புட் பார்த்திங்கன்னா 65 0 65 5 ஆம் போகிறது அவுட்புட் பவர் இன்புட் கொடுக்குறதுக்கு. அப்போ கம்பெனியில் வந்து கம்பெனி செட்டு மட்டும் அந்தளவுக்கு எப்படி தாங்குதுன்னா இதுதான் ரீசனு. அவங்க ஹீட் சிங் வந்து எவே கொடுத்துட்றாங்க, நாம் வந்து ஹீட் சிங் எவே கொடுக்குறதில்ல. நாம் தான் சவுண்டு அதிகமாக வரணும் ஆனால் பணம் செலவு அதிகம் ஆகக்கூடாது அப்படின்ற ரேஞ்சில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது பார்த்திங்கன்னா அவங்க லூப் கம்மியாக போட்டு கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இது மாஸ்பெட் போட்டு செக் பண்ணுறது, இந்த மாஸ்பெட் போட்டிருந்தது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி மாஸ்பெட்டே போட்டது தான். இதில் பாருங்கள் இது வந்து 6 லூப் பார்த்திங்கன்னா 20 0 25 amp HD வரைக்கும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்குது. அதே 10 amp கொடுக்கும்போது எடுக்கிறதில்ல, ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இது 6 லூப்லாம் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், இப்போ இதுக்கு இதே பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனலுக்கு தான் இந்த லென்த்து, இது வந்து சிங்கிள் சேனலில் தான் யூஸ் பண்ணுறேன். மூணு சப்புக்கு 2 MOSFET, இதில் 1 MOSFET சைடில் வச்சு லூப் பண்ணி விட்டா அது ஹீட்டு ஃபேனே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இது வந்து சிங்கிள் சேனலுக்கே இது இது காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ரேட்டு வந்து நான் அப்படியே கஸ்டமர் தான், கஸ்டமருக்கு இந்த ரேட்டு கொடுத்துட்டு எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன். இது வந்து இதோட பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக சேல்ஸ் பண்ணுற போர்டோட இது கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். என்ன காட்டிங்கன்னா இது குவாலிட்டி அதிகம், அதனால் அந்த ரேட்டு தான் வரும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஹீட் சிங் பிளேட் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கொடுத்து பாருங்கள், எந்த பிரச்சனையும் வராது. அதுக்காகவே பாருங்கள் இது சப்புக்கே நான் பார்த்திங்கன்னா சப்புக்கு டிசைன் பண்ணது தான். இது சப்புக்கே பார்த்திங்கன்னா 12 லூப்பு கொடுத்துருக்கேன். அது நீங்கள் 30 0 30 10 amp கொடுத்துக்கலாம். அப்போ ஹீட்டு வந்து கொஞ்சம் இதாயிரும். இது கம்பல்சரி பார்த்திங்கன்னா இல்லை, நம்ம சின்னது ஹீட் சிங் பிளேட் போடணும்னா அந்தளவுக்கு கம்பல்சரி ஃபேன் ரன்னிங் ஆகிட்டே தான் இருக்கணும். டிக்னஸ் பாருங்கள், இதனுடைய டிக்னஸும் டிக்னஸ் கம்பல்சரி மாறும் பாருங்கள். 6 லூப் டிக்னஸ்ஸு, இந்த டிக்னஸ்ஸை பாருங்கள், இது 6, இது 12, இது ஒரு டபுளாக இருக்குது. அதனால தான் வந்து உங்களுக்கு வேரியேஷன் எல்லாமே மாறுது பாருங்கள். இது வந்து 6, இது வந்து 12, இது வந்து 10, இது 10.
சைஸ் அதிகமாகுது, எல்லாத்துக்கும் மாறுது. இது வந்து கோடு கோடக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹீட் ஹீட் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த இடத்துல. இது இந்த ஃபேன் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, இந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபேன் வச்சிங்கன்னா அந்த இடத்துல ரிலீஸ் ஆகும், இல்லைனா ரிலீஸ் ஆகிறதில்ல, ஓரளவுக்கு தான் ரிலீஸ் ஆகும். ஃபேன் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் இப்படி வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா தான், இப்போ இது கேபினெட்டில் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்கன்னா இந்த இந்த லென்த்தாவது இருக்கணும். அப்போ இது வந்து காற்று இங்கே வந்து வர்றது வந்து பட்டு வெளியே ரிலீஸ் ஆகணும், இல்லை இங்கேருந்து இழக்கிற மாதிரி இருக்கணும், ரெண்டுத்துல ஏதோ ஒன்று இருக்கணும். இல்லைன்னா நான் அடுத்த முறையெலாம் வரும்போது பார்த்திங்கன்னா அது 10 லூப்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலான்னுக்கலாம், ஒரு மேனுவலாக இந்த இடத்துல மாதிரி இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஸ்ப்ரிங் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். சில பேர்லாம் ஃபேனே போடுறதில்ல, அதனால் என்ன பண்ணுறேன் நான் இது மாதிரி இன்பில்டாக ஃபேனே கொடுத்துடலான்னுக்குறேன். இது மாதிரி இன்பில்டாக ஃபேனில் கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே 12 உள்ள லைன் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலான்னு இருக்கேன். அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு இன்பில்டாக கொடுத்துறது ஃபேனு. ஃபேனுக்கு என்ன ஃபேனுக்கான ரேட்டு அப்படியே கஸ்டமர் கொடுத்து அப்படி ஃபேனுக்கான ரேட் கொடுத்துட்டு வாங்க வேண்டியது. இப்போ ஃபேன் ஒரு 150 வருதுன்னா அது 150 கஸ்டமர் கொடுத்துட வேண்டியதுதான். இது இந்த கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து இந்த லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்லாம் சின்னதாக அதிலே ஃபேன் இருக்கும், அது அப்படி கால் யார் வந்து உள்ளாக்குற யாரை வந்து வெளியே தள்ளிடும். அது மாதிரி இதில் இழுத்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலான்னுக்குறேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஈர்ச்சிங்க வந்து இதுவே போடுங்க. அனில்கான்ற நம்பர் கேட்டிருந்த அப்படியே அவருக்கான பதிவு தான் இது. பாருங்க சப்புக்கு யூஸ் பண்ணுறது கம்பல்சரி எவியே போடுங்க, இது மாதிரி 12 போடுங்க. நான் பாருங்கள் இது சிங்கிள் சேனலில் நம்ம எஸ்எம்பி 12-24 கன்வெர்ட்ரு போடுறதுக்கு இந்த அளவுக்கு தான் 10 லூப்பே போட்டு வச்சுருக்கேன். அதுவும் ஒரு கஸ்டமருக்கு வந்து செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12 லூப்பே கட் பண்ணிட்டு வந்துருக்கிறேன். அது செஞ்சு பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு ஹீட் ஆகுது, எத்தனை வாட்ஸ் கொடுத்தா எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதுன்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டும் கழட்டிடணும், கட் பண்ணிட்டுன்னுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போய் கட் பண்ணிங்கன்னா ரேட் வைஸ் அதிகம், ஒரு கட்டிங் 10 ரூபாய்க்கு மேலே கேட்குறாங்க. கேட்டால் இந்த திக்னஸ் வந்து கட் பண்ணும்போது பீலேடு அதிகமாக தெரியுது, அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆர்டர் கொடுக்குறது அவங்க வந்து லாட்டாக கட் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு தெரியுதில்ல. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸை நேற்று போய் 4 பீஸ் கட் பண்ணால் 4 பீஸுக்கு 70 ரூபா கேட்குறாங்க, அவன் பேசி ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு வந்தான். அதனால் நீங்கள் வாங்குறதே நல்லா ஹெவியாக வாங்கிக்கோங்க. நான் அதுதான் சொல்லுவேன், நீங்கள் ஈட்ஸ் இங்கே எவ்வளோ ஹெவியாக போடுறீங்களோ அந்தளவுக்கு ஈட்டு குறையும். மற்ற வரைக்கும் எந்த விஷயம் ஃபேன் போட்டாலும் அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் இல்லை. ஃபேனை வந்து எவ்வளோ நேரம் ஓட்டு இருக்கும் ஃபேனு, சிலதெல்லாம் ஃபேனை போயிட்டுச்சுன்னா நான் ஒரு செட் அசம்பிள் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 8 MOSFET போட்டது நம்ம ஃபஸ்ட்டு வந்த போர்ட்டில், அதில் பார்த்திங்கனா ஃபேனை வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, சரி ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு 5 நிமிஷம் கழிச்சு வந்த பார்த்தா சுத்தமாக 4 MOSFET ஒரிஜினல் மாஸ்பெட்டு 4 MOSFET போயிடுச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஈட்டு அதிகமாகிருக்கு, ஈட்டு அதிகமாகி 6 லூப் தான் போட்டுச்சுன்னா ஈட்டு கட்டல அதுக்கு போயிடுச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது மாதிரி ஹீட் சிங்கி யூஸ் பண்ணுறத இது மாதிரி குவாலிட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து 10 லூப்பு சிங்கிள் நம்ம டாடா ஏசி செய்கிறதுக்கு சிங்கிள் 2 MOSFET கொடுத்து 3 கொடுத்து சப்பு கொடுக்குறதுக்காக 10-inch சப்புக்கு இது. இது வந்து பார்த்திங்கன்னா 12-inch சப்புக்கு சொல்லியிருக்காங்க, இது ஆர்டர் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற செட்டுக்கு யூஸ் பண்ணுற இது இது இந்தளவுக்கு சொல்லியிருக்கிறேன் நான். இந்தளவுக்கு எவ்வளோ கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும், அதுக்காக ஒன்று செஞ்சு பார்க்கலாமே இப்போ எட்டுன்னு வந்துக்கிறேன். இது வந்து இது ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கே இதை வாங்கிக்கிறேன். இதை வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறத ஈட்டிங்கே பெருசாக யூஸ் பண்ணிக்கோங்க, அதை நான் சொல்லுவேன். இதில் வந்து இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்டு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க பாருங்கள். நம்ம போர்டு பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்டர் இது ஹெவியாக இருக்கும், இதுலேயே வந்து பிடி 130-140 போடும்போது உங்களுக்கு ரேட் வைஸ் குறையும். இது நான் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக கொடுக்குறேன், அதனால் ரேட்டு அதிகம், ரேட்டு மட்டும் கேட்டு கம்மியாகிடுறீங்க. மார்க்கெட் போர்டுனா மார்க்கெட் போர்ட்டுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் வரும். அது பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு, மார்க்கெட் போர்டில் இந்தளவுக்கு பெருசெல்லாம் போட்டு தரமாட்டாங்க, T4-1, T2-1 போட்டு தரமாட்டாங்க. மார்க்கெட் போர்டு நானும் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன், இந்தளவுக்கு எவ்வளோ போட்டு தரமாட்டாங்க, அதுதான் காரணம். அது சர்க்யூட் வேறு, இது சர்க்யூட் வேறு, சாங்ஸ்லையுமே அந்த குவாலிட்டி வேறு, இந்த குவாலிட்டி வேறு, அது தெரிஞ்சுக்காங்க. போர்டு வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இதை பாருங்கள் இதனுடைய இந்த அஞ்சு சேனலோடைய செக்கப் கண்டினியூஸாக கொடுக்குறேன் பாருங்கள். செக்அப் பண்ணுறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சேனலும் செக்அப் பண்ணி முடிச்சுட்டு தான் கஸ்டமருக்கு அனுப்புகிறோம். அவர் சொல்லிட்டு அப்படின்னா 5 சேனலும் செக்அப் பண்ணி இங்கே ஒர்க் ஆகுது எல்லாமே கம்பல்சரி செக்அப் பண்ணிட்டு தான் இது வந்து கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருப்போம், அது பார்த்திங்கன்னா அது பெங்களூருக்கு அனுப்பிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அனுப்புகிறோம். இது வந்து 5 சேனலில் தான் இது ஆர்டர் பண்ணால் இது 10 இருக்குது, நம்மளுக்கு டைமு செய்கிறதுக்கு டைம் இல்லை. இது ஒரு வீடியோ போடுறோம், தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க.
நான் ஆல்டர்னேட் ஒர்க்கெல்லாம் நிறையா சொல்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.